என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். நார்மலாக இப்போ வந்து மூணு ப்ராசஸ் நடக்குது. அந்த பர்ஸ்ட் டைம் வந்து 7, 3, 4 கொடுத்துருக்காங்க. பர்ஸ்ட் டைம்னால் நம்ம ஏற்கனவே சொல்லி பார்த்தோம், அது வந்துட்டு சிபி எக்ஸிக்யூஷன் டைம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட்டு நமக்கு இதுலேயே இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு நமக்கு இதுலேயே தெரிஞ்சது எது சீக்கிரமாக நடக்கும் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், அதை தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வருதுன்னா 3 தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா இதை சின்ன ப்ராசஸ், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 7. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு P2 ப்ராசஸ் நடக்கிறதுனால P2 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு P3னால P3 போடுறோம். அதுக்கப்புறம் P1 ப்ராசஸ்னால P1 ப்ராசஸ் போடுறோம். ஸோ இப்போ வந்து இது 3 எக்ஸிக்யூட் ஆகிறதுனால 3 எக்ஸிக்யூட் ஆக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 4 ஆட் பண்ணுறதுனால 3 + 4 = 7. ஸோ 3 + 4 = 7 இங்கே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 4 = 7 ஆகிடுச்சா, +7 ஆட் பண்ணுறோம், +14. ஸோ இந்த மாதிரி தான் டைம் ஸ்கெடியூல் போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ P2 வேல்யூ வந்து 0 தான் இனிஷியலைஸ் ஆகுது. P3 இனிஷியலைசிங் டைம் வந்து 3, P1 இனிஷியலைசிங் டைம் 7. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணி 3 தானே ஆவரேஜ் டைம். ஸோ ஆவரேஜாக 3 இருக்கிறதுனால டிவைடட் பை 3 போட்டு ஆன்சர் போடுறது தான் ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட்டுன்றது. அதுலேயே வந்துட்டு நம்ம ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட்டு நான் ப்ரீஎம்டிவ் SJF அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் தனியாக ஒரு இதில் போட்டிருக்கேன். அதே குவெஷ்சன் தான் நான் இங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே சொல்லித்தரேன். இப்போது ப்ராசஸ்ன்னு எடுத்துகிட்டோம், அரைவல் டைமு பர்ஸ்ட் டைம்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போது ப்ராசஸ்னால் என்னென்ன நமக்கு ப்ராசஸ், 4 ப்ராசஸ் நடக்குது. அரைவல் டைம்ன்றது ஸ்டார்ட் ஆகிற எக்ஸிக்யூஷன் டைமு. ஸோ எக்ஸிக்யூஷன் டைம் இங்கே எடுக்கிறோம். பர்ஸ்ட் டைம் வந்து 7414 சொல்லி பர்ஸ்ட் டைம் இதை எழுதிக்கிறோம். ஸோ எழுதிக்கிறோன்னு இல்லை, அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பர்ஸ்ட் டைம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பர்ஸ்ட் டைமில் எது சின்ன ப்ராசஸ்ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணிட்டு போகலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம அரைவல் டைம் கொடுத்துருக்கனால நம்ம அரைவல் டைமையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அரைவல் டைம் 0 ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதுலையே வந்துட்டு எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே அரைவல் டைம் 0ன்றனால கண்டிப்பாக P1 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆயிடும். அதுக்கடுத்து தான் எல்லா ப்ராசஸும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் P1 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம், இங்கே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இதில் எது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா P3 தான் ஷார்ட்டஸ்ட்டு நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் சொல்லிட்டு பர்ஸ்ட் டைம் வந்து. ஸோ அதனால் P3 எடுத்து எழுதுகிறோம். P3க்கு அப்புறமேட்டு ஷார்ட்டஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா P2 இருக்குது, P4 இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணும், என் அரைவல் டைம் வந்து 2 தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் 5 வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், P2 வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் P4 எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லி போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் எக்ஸிக்யூஷன் டைம். இப்போ இப்படி தான் எடுக்க போகுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அப்போ நமக்கு P1 நடக்கும் எக்ஸிக்யூஷன், அடுத்து P3 எக்ஸிக்யூட் ஆக போகுது, அடுத்து P2, அடுத்து P4 எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், P1 ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா 0 7 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 0 7 வரைக்கும் P1 எக்ஸிக்யூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி போடுறேன். அடுத்து P3 வந்து என்ன ஆக போகுது, நமக்கு 1 தான் ஒரே ஒரு இதாக எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ அதனால் 7 8 கூட எக்ஸிக்யூட் ஆகி ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ P3 வந்து இதுதான் சொல்லி நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, P2 எக்ஸிக்யூஷன் டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4. இப்போது நம்ம 4ன்றப்போ என்ன பண்ணுவோம், 8லேருந்து 4 ஆட் பண்ணுறோம், 4 அப்போ 12. ஸோ அதனால 8லேருந்து 12 ஆட் பண்ணுறப்ப இது P2 எக்ஸிக்யூஷன் டைம் முடிஞ்சது. அடுத்து P4 பார்த்தோன்னா 4 தான் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன பண்ணுறோம், 12லேருந்து 4 ஆட் பண்ணுறோம், 16. இந்த 7144ன்றது எங்கேருந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன்னா, இங்கே தான், இந்த இடத்துலேருந்து தான் 7. இந்த 7 தான் P1 எக்ஸிக்யூஷன் டைம். P3 1 இங்கே இருக்குது, P2 வந்து 4, அதுக்கப்புறம் P4 வந்து 4ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து சப்போஸ் நான் சொல்கிறது குழப்பமாக இருந்தது அப்படின்னா, நான் சொல்கிறத திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 2 நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட்லேயே வந்து நான் ப்ரீஎம்டிவ்ன்றதுக்கு இன்னொன்று ப்ரீஎம்டிவ்ன்னு சொல்லியிருக்கு. நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ரீஎம்டிவ்னா என்ன, நான் ப்ரீஎம்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு
நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எக்ஸிக்யூட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், P1-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 0 நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் P3-ஓட வேல்யூ வந்து நமக்கு எங்கே இனிஷியலைஸ் ஆகுதுன்னா 7-ல இனிஷியலைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் P2-ஓடது நமக்கு எங்கே எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 8. அதுக்கப்புறம் P4 வந்துட்டு நமக்கு வந்து 12-ல எக்ஸிக்யூட் ஆகுது. நான் சொல்கிறது புரியுதா? P1 வந்து 0-ல ஸ்டார்ட் ஆகுது, P3 வந்து 7th இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, P2 வந்து 8th, P4 வந்து 12th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து P1 வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன ஆகிடுக்கும் அப்படின்னா, இப்போ P1-ஓட வேல்யூ வந்து நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு P3-ஓட வேல்யூ வந்து P1-ஓட வேல்யூ வந்து நமக்கு ஏற்கனவே 7 தெரியும். அதுக்கப்புறம் P3-ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்னா 1 தெரியும் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் P2-ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்னா 8 தெரியும். அதுக்கப்புறம் P4-ஓட வேல்யூ வந்து என்னன்னு தெரியும்னா 12 தெரியும், சரியா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், சாரி 4 வரும், இங்கே 4 வரும், இங்கேயும் 4, ஓகேவா? இப்போ 4 நமக்கு தெரியும். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போது நமக்கு இங்கே இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ மேலே இருக்க நமக்கு வேல்யூஸோட நம்ம இதெல்லாம் மைனஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், P1-ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7-0 அப்படின்னு நம்ம போட்டோன்னா என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போடணும். ஆனால் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது வந்து P1 வந்து எக்ஸிக்யூட் ஆக ஃபுல்லாக ஆயிருக்காது, அதுக்குள்ளேயே P3, P2, P4 எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் P1 வந்து எக்ஸிக்யூட்